திருக்குறளில் பக்தியை நீக்கிவிட்டார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறான் அண்ணாவால் ஆட்டுதாடி என்று விமர்சிக்கப்பட்ட பொறுப்பில்லாத பொறுப்பில் இருக்கும் ரவி என்ற மடையன். முதலில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், பக்தி என்ற சொல்லே தமிழ் சொல் இல்லை. பக்தி என்ற சொல் தமிழ் சொல் இல்லை, அது சமஸ்கிருத மொழி சொல். பக்தி என்ற சமஸ்கிருத மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்பது பற்று என்பது. பற்று என்பது பிடிப்பு என்று பொருள் தருகிறது. அழுத்தமான பிடிப்பு என்று வேண்டுமானால் பொருள் கொள்ளலாம். இதே பொருள் பக்தி என்ற சொல்லுக்கும் உண்டு. ஆனால் அதை தாண்டி அது டிவோஷன் என்ற பொருள் தருகிறது. அந்த பொருள் தரும் சொல்லே தமிழ் மொழியில் இல்லை. அப்பொழுது பக்தி என்ற சொல்லுக்கும் பற்று என்ற சொல்லுக்கும் என்ன அடிப்படையில் வேறுபாடு? வேறுபாடு ஒன்றே ஒன்றுதான். பற்று என்பது பற்றுக்கொள்வது. ஆனால் பக்தி என்பது கேள்வி கேட்காத பற்று. நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த சொல்லை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? தமிழில் பற்று என்பதை நாட்டுப்பற்று என்றும் இறைப்பற்று என்றும் பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஆனால் சமஸ்கிருத மொழியில் பக்தி என்ற சொல்லை கடவுள் மீது பக்தி, அதை தாண்டி தேஷ்பக்தி, அதையும் தாண்டி குரு பக்தி, அதையும் தாண்டி பதிபக்தி வரை அது செல்கிறது. கணவன், குரு, நாடு என்ற பெயரால் மன்னன், கடவுள், யாரையுமே கேள்வி கேட்கக்கூடாது என்பதுதான் சமஸ்கிருத மொழி பண்பாடு. இப்படி கேள்வி கேட்காமல் அடிபணிந்து கிடக்க வேண்டும் என்ற பண்பாடே தமிழ் மொழியில் இல்லை. எனவே தமிழ் மொழியில் பக்தி என்ற சொல்லுக்கே வேலை இல்லை. பற்று உண்டு, ஆனால் பக்தி இல்லை. ஆனால் தமிழ் மொழியில் பக்தி இலக்கியங்கள் இருக்கிறதே என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். இந்த பக்தி இலக்கியங்கள் அனைத்துமே வட இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள்களின் மீது பாடப்பட்ட பாடல்கள் மட்டும்தான். இது எதுவுமே தமிழ்நாட்டின் கடவுள்களை பற்றிய பாடல்கள் இல்லை. அதனால்தான் திருக்குறளில் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று முதல் பாடலை தொடங்கினாலும் தொடர்ந்து தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று கடவுளை மிஞ்சியது முயற்சிதான் என்று வலியுறுத்தப்படுகிறது. அதையும் தாண்டி இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் விரைந்து கெடுக உலகியற்றியான் என்றும் பாடப்படுகிறது. மக்கள் துன்பப்பட்டு வாழும் நிலைமை ஏற்பட்டால் அதை பார்த்து கொண்டிருக்கும் கடவுள் செத்து போகட்டும் என்று சொல்லும் அளவிற்கு கடவுளை எதிர்த்து பேசும் விடுதலை உணர்வை உடைய மொழி தமிழ் மொழி. இப்படியெல்லாம் சமஸ்கிருத மொழியில் பேச முடியாது. ஏனென்றால் அங்கே பற்று கிடையாது, பக்தி மட்டும்தான். அங்கே புலம்ப மட்டுமே முடியும், எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. இந்த தனித்தன்மையைத்தான் தமிழ்நாட்டு வழிபாடுகளில் காண முடியும். இதைத்தான் வட இந்தியர்கள் பார்த்து விக்கித்து போகிறார்கள். ஏனென்றால் இது தமிழ்நாட்டின் தனித்தன்மையான பண்பாடு. திருக்குறளில் இருந்த பக்தியை யாரும் நீக்கவில்லை. ஏனென்றால் பக்தி என்பதே வட இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பண்டம்தான். அது ஒரு தேவையில்லாத ஆணிதான். அதைத்தான் பெரியார் கிண்டலடித்தார். வரம் வாங்கிய எவனாவது உருப்பட்டிருக்கிறானா என்று கேள்வி கேட்டார். அந்த கேள்வி மக்கள் மனதில் தைத்தது அதுதான் பகுத்தறிவு இயக்கத்தின் ஆணிவேராக இருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே கடவுளை கூட எதிர்த்து கேள்வி கேட்கும் பண்பாட்டை கொண்டிருந்த தமிழ்நாட்டில் அந்த பண்பாட்டை சிதைத்தது நடுவில் வந்த பிராமணியமும் அதை பின்பற்றியவர்களும் தான். அதை ஓரம் கட்டி மீண்டும் தமிழ் பண்பாட்டை மீட்டெடுத்து கேள்வி கேட்கும் உரிமையை கற்றுக் கொடுத்தவர்தான் பெரியார். இந்த பக்தியின் தொடர்ச்சியாகத்தான் பதிபக்தி என்ற சொல்லும் இருக்கிறது. கணவனை மனைவி கேள்வி கேட்கக்கூடாது என்பதுதான் பதிபக்தி. யார் தவறு செய்தாலும் கேள்வி கேட்கும் உரிமை உண்டு. கடவுள் செய்தாலும் தவறுதான், கணவன் செய்தாலும் தவறுதான், நாட்டின் மன்னன் செய்தாலும் தவறுதான், எவன் செய்தாலும் தவறுதான், எதிர்த்து கேள்வி கேட்கும் உரிமை உண்டு என்பதுதான் தமிழ் பண்பாடு. இப்படி பக்திக்கு இடமில்லாத விடுதலை உணர்வை உடையதுதான் தமிழ் பண்பாடு. அந்த விடுதலை உணர்வை அடக்குமுறை செய்யும் பண்பாடுதான் சமஸ்கிருத வட இந்திய பண்பாடு. அதனால்தான் பெரும்பான்மை மக்கள், உழைக்கும் மக்கள், குறிப்பாக பெண்கள் கேள்வி கேட்காதே என்று அடக்குமுறை செய்யப்பட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலோ ஆளும் மன்னனை ஒரு பெண் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் மன்னன் மாய்ந்து போனான் என்ற கதையை பெரும் நூலாக உடைய, சிலப்பதிகாரத்தை உடைய பண்பாடு தமிழ் பண்பாடு. வட இந்தியாவிலும் மன்னனை இப்படி கேள்வி கேட்டார்கள் என்ற கதை உண்டு. ஆனால் கேள்வி யார் கேட்பார்கள்?
என்று பார்த்தால் பிராமணர்கள் மட்டுமே கேட்பார்கள். ஏனென்றால் அங்கேதான் வருகிறது குருபக்தி என்ற கருத்தியல். குருபக்தி என்பது தனிப்பெரும் பிரச்சனை. படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆறும் உடையான் அரசருளேறு என்று பாடுகிறது திருக்குறள். ஆனால் இங்கே குரு என்ற பதவியே கிடையாது. ராஜகுரு என்பது வட இந்திய பண்பாடுதான். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பதவியே கிடையாது. ஏனென்றால் ராஜகுரு என்று சொல்லிக்கொண்டு அந்த பதவியில் யார் இருப்பார்கள் என்று பார்த்தால் திரும்ப திரும்ப பிராமணர்கள் தான் இருப்பார்கள். சத்திரியர்களாகிய நீங்கள் தான் மன்னர்கள். ஆனால் சத்திரியர்கள் பிராமணர்களின் வழிகாட்டுதலின்படிதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி குருவாக பிராமணர்கள் வந்து உட்கார்ந்து கொண்டு அவர்கள் தலைமையில் வழிகாட்டுதலில் பிராமணிய தலைமையிலான ஆட்சி தான் நடக்கும். குரு என்ற சொல்லும் தமிழ் சொல் கிடையாது, அதுவும் சமஸ்கிருத மொழி சொல் தான். தமிழில் அதற்கு இணையான சொல் ஆசிரியர் என்பது. ஆனால் குருவுக்கும் ஆசிரியருக்குமான வேறுபாடு என்பது, ஆசிரியர் மாணவர்களை கற்றளையிட மாட்டார், கற்றுக் கொடுப்பார். குரு என்ன சொன்னாலும் சிஷ்யன் கேட்க வேண்டும் என்ற குரு சிஷ்ய பரம்பரா என்பது தமிழ் பண்பாடு இல்லை. இங்கே அடக்குமுறை கிடையாது, அன்பு மட்டும்தான். பக்தி என்பது கேள்வி கேட்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறது. இது அடக்குமுறைக்குத்தான் வழிவகுக்கிறது. இதுதான் இன்று இருக்கும் ஆட்சியாளர்கள் விரும்பும் நிலைமை. இப்பொழுது புரிகிறதா மதத்தையும் பக்தியையும் ஏன் ஆட்சியாளர்கள் வளர்க்கிறார்கள் என்று? முதலில் கடவுளை கேள்வி கேட்கக்கூடாது என்று கூறுவார்கள். பிறகு குருவை கேள்வி கேட்காதே என்பார்கள். பிறகு மன்னனை கேள்வி கேட்காதே என்பார்கள். இப்பொழுது மன்னராட்சி இல்லையே மக்களாட்சி என்றால் அப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்களை கேள்வி கேட்காதே என்று முடித்து விடுவார்கள். இதைத்தான் இன்று இந்திய ஒன்றியத்தின் முதன்மை அமைச்சராக இருக்கும் நரேந்திர மோடி செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஊடகவியலாளர்கள் யாருடைய கேள்விக்கும் பதிலளிப்பது கிடையாது என்ற மமதையில் திரிகிறான். இதன் அடிப்படை இந்த பக்தி, கேள்வி கேட்காதே என்ற கருத்தியல் தான். இதையெல்லாம் தாண்டி பக்தி என்பது கடவுள் மீது காட்டப்படும் பக்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த பக்தியை தமிழ்நாட்டில் பரப்பியவர்கள் தான் பக்தி இலக்கியங்களை பாடினார்கள். அவர்கள் என்ன பாடினார்கள் என்று பார்க்க வேண்டும். கடவுளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று பாடினார்கள். அதனால்தான் அவர்களை அடியார்கள், அடியவர்கள், நாயாக இருக்க வேண்டும் என்று பாடினார்கள். அதனால்தான் அவர்கள் நாயன்மார்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட பாகவத புராணம் பக்திக்கு இலக்கணம் வகுக்கிறது. அது இதுபோல அடிமைத்தனமான பக்தியை தாசிய பக்தி என்று வகைப்படுத்துகிறது. அதைத்தான் தமிழ்நாட்டில் இவர்கள் பரப்பினார்கள். அதே பகவத புராணம் வேறு ஏதாவது வகையிலான பக்தியை பற்றி பேசுகிறதா என்றால் பேசுகிறது. அதுதான் சாக்கிய பக்தி, கடவுளை தோழனாக பார்க்கும் தோழமை உணர்வோடு கூடிய பக்தி. கடவுள்தான், ஆனால் அதற்காக கடவுள் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்றெல்லாம் கிடையாது. கடவுளும் எனக்கு தோழன்தான், நானும் கடவுளுக்கு தோழன்தான் என்று தோழமை உணர்வு பாட்டுவதுதான் சாக்கிய பக்தி. பக்திக்கு இலக்கணம் வகுக்கும் பாகவத புராணமே இந்த வகை பக்தியையும் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் புராணங்கள் என்ன கூறுகின்றன? கிருஷ்ணனுடைய நண்பனான குசேலன் என்பவன் மட்டும்தான் இந்த பக்தியை காட்டினான் என்பதாக பார்க்கப்படுகிறது. மற்ற அனைவரையுமே அடிமைத்தனத்தை, அடக்குமுறையை வலியுறுத்தும் பக்தியை தான் பேசுகிறது. அதன் மூலமாக கடவுள் உயர்ந்தவன், மனிதன் தாழ்ந்தவன், கடவுளை தொட்டு வழிபாடு செய்யும் உரிமை உடையவன் உயர்ந்தவன், தொட்டு வழிபாடு செய்யும் உரிமை இல்லாதவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்ற தாழ்வை சமூகத்தில் தோற்றுவிக்கிறது. அப்படி இல்லாமல் கடவுளும் எனக்கு தோழன்தான் என்று பேசினால் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்த முடியாது. எனவே சாக்கிய பக்தி என்ற ஒன்றை பாகவத புராணம் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அது பக்தி இலக்கியங்களில் ஓரங்கட்டப்படுகிறது. இந்த சாக்கிய என்ற சொல்லி நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்கள், எங்கே என்று நினைவுக்கு வருகிறதா? சாக்கியா என்பதுதான் புத்தருடைய குலம் அல்லது கூட்டம். புத்தருக்குத்தான் சாக்கிய முனி என்ற சிறப்பு பெயர் உண்டு. புத்தர் தோற்றுவித்த சங்கத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, அங்கே அனைவரும் தோழர்கள்தான். அதுதான் சாக்கிய பக்தி. அதாவது தமிழ்நாட்டில் பக்தியே கிடையாது, அனைவரும் தோழமையோடு இருக்கிறார்கள். அப்பொழுது தோழமை உணர்வோடு இருப்பதே பக்தி தான், அதுதான் சாக்கிய பக்தி என்று பக்தி என்ற வரையறைக்கு உள்ளே தோழமை உணர்வை கொண்டு வருகிறார்கள். இது முதல் கட்டம். அடுத்த கட்டமாக பக்தி என்றால் அடிமைத்தனத்தை பேசும் தாசி பக்தி மட்டும்தான் என்று அதை முதன்மைப்படுத்தி சாக்கிய பக்தியை ஓரம் கட்டுகிறார்கள். மூன்றாம் கட்டமாக பக்தியின் பெயரால்
கடவுளுடைய ஆதிக்கம் பக்தனுடைய அடக்குமுறை, மன்னனுடைய ஆதிக்கம் மக்களுடைய அடக்குமுறை, இவர்கள் இருவருக்கும் விளக்கம் சொல்லும் பிராமணியத்தின் பிராமணர்களின் ஆதிக்கம், உழைக்கும் மக்களின் அடக்குமுறை, ஆண்களின் ஆதிக்கம் பெண்களின் அடக்குமுறை, அத்தனைக்கும் இது வழிவகுக்கிறது. இந்த அடிமைத்தனத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் நாயன்மார்கள் எவ்வளவு துன்பப்பட்டாலும் அவர்கள் கடவுள் நம்பிக்கை இழக்காமல் இருந்தார்கள். அதுபோல நீங்களும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் கடவுள் நம்பிக்கையை கைவிடக்கூடாது என்று வலியுறுத்துகிறார்கள். அதுதான் பக்தி இலக்கியத்தின் அடிப்படை. அந்த நாயன்மார்களில் ஒருவர் பெயரே சாக்கிய நாயனார் என்பது, அவர் சாக்கிய மதத்தை பின்பற்றி பிறகு சைவ மதத்தை தழுவினார் என்றும் அந்த கதை கூறுகிறது. இதுதான் தமிழ்நாட்டில் பக்தியின் வரலாறு. தமிழ்நாட்டில் ஏற்றத்தாழ்வு இல்லாத தோழமை உணர்வோடு கூடிய சமூகத்தில் ஏற்றத்தாழ்வையும் அடக்குமுறையையும் புகுத்தியதுதான் பக்தியின் வரலாறு. உங்களுக்கு அடிமைத்தனத்தை கற்றுக் கொடுக்கும் பக்தி வேண்டுமா, தோழமை உணர்வை கற்றுக் கொடுக்கும் சாக்கியத்துவம் வேண்டுமா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.